தின புரட்சி. மெரினா கடற்கரையில் கட்டிடங்களை எழுப்பாதீர். சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் அழகுமிக்க இரண்டாவது கடற்கரை. இக்கடற்கரையில் புதிய கட்டிடங்களை கட்ட அனுமதிக்காதீர். கடற்கரை அழகை அழிக்காதீர் என்று எக்ஸ்னோரா என்ற அமைப்பின் விழாவில் இதன் நிறுவனர் எம்பி நிர்மல் பேசினார். அவர் மேலும் பேசுகையில் குறிப்பிட்டதாவது, எக்ஸ்னோரா அமைப்பு இன்று கொத்தலாஞ்சாவடியை சுத்தப்படுத்துதல், மெரினாவில் கட்டடங்களை எழுப்புவதை நிறுத்துதல், மனித உயிர் மூச்சு நின்றபின் உடல் வைக்குமிடமும் எரிக்குமிடமும் ஏற்பாடு செய்ய ஏற்ற வகையில் தனி சுடுகாடு ஏற்படுத்த வேண்டும், குடிசை பகுதிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், பெட்ரோல் பங்கில் கூட கேஸ் வழங்க வேண்டும், பழைய முறையில் வழங்கும் நிலையும் தொடர வேண்டும், மின்சார கேபிள்கள் பூமிக்கடியில் கொண்டு வர வேண்டும், விளையாட்டு கிராமம் ஏற்படுத்த வேண்டும், சுற்றுலா மையங்களை நிறைய ஏற்படுத்த வேண்டும், வெற்றிடங்களை உண்டாக்குவதன் மூலம் நாங்கள் நல்ல காற்றுகளை மனிதர்கள் சுவாசிக்க முடியும், நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அழகற்ற நிலையில் உள்ள கூவம் ஆற்றை அழகுபடுத்த வேண்டும். உலகின் பல்வேறு நாடுகளில் நிரந்தரமாக தங்கியுள்ளவர் போய் வருபவர்கள் செல்வங்களை மட்டும் கொணரும் தன்மையை விட அங்கிருக்கின்ற நல்லவைகளையும் நாட்டிற்கு ஏற்புடையத்தவைகளையும் அறிவுக்கு மக்களின் ஆற்றலுக்கு உகந்தவைகளை கொண்டு வர வேண்டும் என்றார். நாட்டு பற்று மேலோங்கும் பொழுதுதான் நம்மிடையே காணப்படும் குறுகிய எண்ணங்களும் முடிவு காணப்படும். விஞ்ஞான ரீதியாக பொருளியல் துறையில் மட்டுமல்லாது மற்ற ஏனைய துறைகளிலும் நம் நாடு முன்னேற நம் பங்கை உரிய முறையில் நெறிப்பிழாது வழங்க வேண்டும் என்றார். எக்ஸ்னோரா அமைப்பின் கருத்துக்களை அடங்கிய நூல் ஒன்றை இந்து பத்திரிகை ஆசிரியர் என் ராமன் வெளியிட தமிழக அரசின் நீதித்துறை செயலாளர் ஏ எம் சாமிநாதன் பெற்றுக்கொண்டார். மத்திய சென்னை அடையார் அண்ணாநகர் தீநகர் பொறுப்பாளர்களுக்கு மரத்தாலான சுத்தியலும் சான்றிதழ்களையும் எம்பி நிர்மல் வழங்கினார். ராமரத்னம், பூ பிரகாசம், ஆர் சுந்தரராஜன், சுரேந்திரன், கே எம் பத்மநாபன் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். எக்ஸ்னோரா கிளை அகில உலக அளவில் விரிவுபடுத்துவதும் எக்ஸ்னோரா அகில உலக அமைப்பின் அமைப்பாளராக எம்பி நிர்மல் நியமிக்கப்பட்டார். எக்ஸ்னோராவின் எல்லா கிளைகளிலும் அங்கீகரிக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.